கையை ஒரு வாரமா அரிக்குது. இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது ஐயா. ஜூம் போட்டு பாப்போம். நம்ம ஊர் பார்க்க மாதிரி தெரியுது. நம்ம ஊரே வாயெல்லாம் பற்களுடன் ஏதோ நடன சூறாவளி போல ஆட்டம் போடும் இந்த பேய் குழந்தைதான் டிக்டாக் பிளாக்மெயிலர் என்று காவல்துறையினரால் அன்போடு அழைக்கப்படும் காதல் மன்னன் கண்ணன். அவன் பாக்கறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. பெண்களுடன் காதல் பாட்டுக்கு டூயட் போட்டு களவாணித்தனத்தை தொடங்கியதாக கூறப்படுகிறது. தன்னை 10 சிம்பு, 15 பிரசாந்த், 25 ஜெமினி கணேசன், உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியறாங்க. இத்தனை பேரா தெரியறாங்க? உங்க முகம் அந்த மாதிரிங்க. சில பள்ளி செல்லும் மாணவிகள் மட்டுமல்ல, திருமணமான பெண்கள், திருநங்கைகள் என பலர் இவனது காதல் வலையில் சிக்கியதாக கூறப்படுகிறது. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. உள்ள அழுவியா இருக்குது, அப்படியே ஓனு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. டிக்டாக்கில் பவுடரை அப்பிக்கொண்டு பவுசாக வலம் வரும் பல்லு போன சில மூதாட்டிகளை கூட விட்டு வைக்காமல் காதல் டூயட் போட்டதுதான் இவன் செய்த திருவிளையாடல்களின் உச்சமாக பார்க்கப்படுகிறது. ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதை நட காரி துப்புற மாதிரி இருக்கு. அவனுக்கு ரசிகைகள் எண்ணிக்கை கூட கூட, மறுபக்கம் இவனால் பாதிக்கப்பட்டு பரிதவிக்கும் பெண்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வந்துள்ளது. காட்டு மிராண்டி பிடிச்சு ஜெயில போடுங்க சார். வேண்டா, கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம். கழிவையில் இருப்பதை வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு பொள்ளாச்சி பாய்ஸ் பாணியில் மிரட்டி பணம் பறிப்பதை வாடிக்கையாக்கி உள்ளான். சார், இவன் என்ன பண்ண சார்? டிக்டாக்கில் காதலுக்காக அலையும் பெண்களை குறிவைத்து தனது வலையில் வீழ்த்தியதாக வாக்குமூலம் அளித்துள்ள கண்ணனுக்கு டிக்டாக்கில் முன்னோடி ஜிபி முத்துவாம். மூன்று தினங்களுக்கு முன்பு திருச்செந்தூர் கடற்கரையில் நின்று முனியம்மாவை கூவி கூவி அழைத்த இந்த காதல் பறவைக்கு போலீசார் சிறப்பாக கஞ்சி காய்ச்சியதால் சிறகொடிந்த நிலையில் சிறை பறவையாகி ஜெயிலில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறது.